ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கங்கா சமுது இன்றைக்கி நம்ம கோவிலில் பிரசாதமாக தரக்கூடிய சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம முக்கியமான ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து செஞ்சுருக்குறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்குறோம் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இதை எடுத்து தனியாக வச்சிருவோம் இப்போ நம்ம ஒரு பேனில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப் பாசிப்பருப்பு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ரெண்டு விகிதத்துக்கு எடுத்துக்கணும் அரைக்கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பருப்பு இதை பேனில் சேர்த்துட்டு அடுப்பு ரொம்ப மிதமான தீயில் வச்சு கலர் மாறாத அளவுக்கு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துகிட்டு இதை குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு முறை கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பால் மூணு கப் அளவு தண்ணி சேர்க்குறோம் ஒரு கப் பச்சரிசி அரைக்கப் பாசி பருப்பு அதனால் ரெண்டு பங்காக சேர்க்கும் பொழுது மூணு கப் அளவு தண்ணி சேர்க்குறோம் இதில் டேஸ்ட் எடுபடுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வச்சுருவோம் இது வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லம் அரை பாசி பருப்புக்கு அரை கப் வெல்லம் மொத்தம் நம்ம ஒன்றரை கப் எடுத்தோம் வெல்லமும் நம்ம ஒன்றரை கப் எடுத்துக்க போகிறோம் ஒன்றரை கப்பை பேனில் சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் மட்டும் நல்லா கரையணும் பாகுபாதம் எதுவுமே தேவையில்ல இதில் தூசெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை இப்படி கரைச்சி வடிகட்ட போகிறோம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நல்லா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம சேர்த்த அரிசியும் பச்சை பருப்பும் நல்லா குழஞ்சி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தா வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு வெள்ளம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டு கப் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் பால் சேர்க்குறோம் எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இது இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ நம்ம வாசனைக்காக பிடிச்சி வச்ச மூணு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கும் இது அப்படியே வெந்துன்னு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஃபேனில் ஒரு கப் நெய் சேர்த்துருக்குறோம் நெய் நல்லா சூடேறினதும் ஒரு இருபது முந்திரி பொடியாக கட் பண்ணது அதை லேசாக வறுத்துட்டு அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை இது ரெண்டுத்தையும் அடுப்பை மிதமான தீ வச்சு நல்லா செவக்க வச்சு எடுத்துருவோம் இது நல்லா பொறிஞ்சதும் இதை நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா நெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரும் இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அளவு பச்சை கற்பூரத்தை நல்லா கையால் நுணுக்கி சேர்த்துருவோம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு கோயில் பொங்கல் தயாராகிடுச்சு நீங்களும் இதில் குறிப்பிட்டிருக்கிற அளவுகள் படி கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டான கோயில் பொங்கல் தயாராகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்